வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஜாதகங்களில் வந்து இந்த யோகங்கள் இதை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. யோகம் என்றால் என்னன்னா சேர்க்கை, அவ்வளோதான். இப்போ வந்து உடல் உறவு, இதை வந்து சம்யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகம் என்றால் சேர்க்கை, சம் அப்படிங்கிறது சிறப்பு விகுதி. இப்போ திரு கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதான் வந்து சம் யோகம். யோகம் என்றால் கிரகங்களுடைய சேர்க்கை, அவ்வளோதான். இப்போ அது வந்து அர்த்தமே மாறி போச்சு. யோகம்னா வந்து நோகாத நோன்பு கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, அது வேறு கதை. வந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகம், இதை பற்றி பார்ப்போம். இப்போ பொதுவாகவே இப்போ உங்கள் வொக்காபுலரிக்கே வந்துடுறேன். யோகம் என்பது சும்மா வந்து அந்த ரெண்டு கிரகம் சேர்ந்துறதுனாலேயே வந்து அந்த யோகம், யோக பலன் என்பது ஏற்பட்டுறாரு. எந்த கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை தருகிறதோ அந்த இரண்டு கிரகங்களுமே உங்கள் லக்னத்துக்கு வந்து சுபர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் யோகக்காரகராகவும் அடுத்தவர் சுபராகவும் இருக்க வேண்டும். முக்கியமாக வந்து துஸ்தானாதிபதியாக இருக்கப்படாது. 6, 8, 12. சரி, இப்போ வந்து தர்ம கர்மாதிபதி யோகம், இதை ஏன் அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணுறாங்க? தர்மஸ்தானம் என்றால் அதே லக்னத்திலிருந்து 9ஆம் இடம். அது வந்து அப்பா, அப்பா வழி சொந்தக்காரவங்க, முதலீடு, சேமிப்பு, தூரதேச தொடர்புகள், இதெல்லாம் காட்டக்கூடிய பாவம். 10 என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்றதில் என்ன ஒரு பெரிய அற்புதம் நடந்துடும் என்றால், இப்போ 9 என்றால் அப்பா, 10 என்றால் தொழில். இப்போ அப்பா என்றாலே இந்த ஜீன்கள் வழியாக அவரோட அந்த ஆட்டிடியூடு வந்து நமக்குள்ளே வந்திருக்கும். இது அல்லாமல் அப்பாவுடைய தொழிலில் நம்மை ஈடுபடுத்துகிறாருன்னு வைங்க, அப்பாவே ட்ரெயின் பண்ணுறாருன்னு வைங்க, அப்பா அந்த தொழில் எப்படி இருக்கும்? இப்போ உதாரணமாக வந்து இந்த தந்தி, தினத்தந்தி பேப்பர் தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஆதித்தனார் ஆரம்பிக்கிறார். அவர் வந்து தன்னுடைய மகன்களை ட்ரெயின் பண்ணுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு. அதாவது அவங்களுக்கு முதல்ல கொடுக்குற வேலை என்னென்னா, ரிப்போர்ட்டருங்க வந்து பஸ்ஸில் கவர் அனுப்புவாங்க, நியூஸ் கவர், அதெல்லாம் பிக்கப் பண்ணால் தான் வேலை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி அப்புறம் வந்து இந்த சாயங்கால பேப்பர் ஒன்று இருக்குது, மாலை மலர்னு நினைக்கிறேன், அதனுடைய மேனேஜ்மெண்ட்டை கொடுப்பார். அதில் தேறி வந்தால் அப்புறம்தான் வந்து தினத்தந்திக்குள்ளே எடுப்பாங்க. இது வழி வழியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வகையில் அப்பா, தொழில், இது ரெண்டும் சேரும்போது அது ஹைலைட் ஆகுது. அதே போல் முதலீடு, 9 என்பது சேமிப்பை காட்டுகிறது, முதலீட்டை காட்டுகிறது. 10ங்கிறது தொழிலை காட்டுது. இப்போ மறுபடி இந்த ஆதித்தனார் கதைக்கே வரும். ஆதித்தனாருக்கு வந்து பேப்பர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இலங்கையில் ஒரு ஸ்டிங்கராக வேலை பார்க்குறாரு. அதாவது செய்தி சேகரித்து பத்திரிகைகளுக்கு அனுப்புறது, ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து பேப்பரை ஆரம்பிக்கிறார். அதாவது இங்கே உங்களுக்கு தொழிலை துவக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அதுக்காகவே சேமிக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுடைய மனம்
அந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக போகும் அதை யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். தூரதேச தொடர்புகள், நம்ம தமிழர்களை பற்றி நிறைய கேள்விப்படுறோம், படிக்கிறோம். அதாவது கடல் தாண்டி வாணிபம் செய்தார்கள், கடலையே கட்டி ஆண்டார்கள், இப்படியெல்லாம் வந்து தூரதேச தொடர்புகள். அது வேற, அதாவது அந்த ஊருக்கு ஒரு டூரிஸ்டாக போகிறது, சுற்றி அலைஞ்சி ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு வந்துடுறது, அது வேற. தூரதேச தொடர்புகள், தூரதேச தொடர்புகள் என்பது உங்கள் தொழிலை இன்னொரு ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போயிடும். அப்படி இந்த 9-க்கும் 10-க்கும் இடையில் நிறைய லிங்க் இருக்குது. அதனால் தான் இந்த 9-10 உடையவர்கள் இடையில் தொடர்பு ஏற்பட்டால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உலகியல் ரீதியாக. இப்போ வந்து தொழில், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிலாளியின் வயிற்றில் அடிக்காமல் எந்த தொழிலிலும் உங்களால் லாபத்தை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா உங்களால் எதையுமே வந்து குறைக்க முடியாது. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த லேண்டுன்னா வந்து அதுக்கு லீஸோ வாடகையோ இல்லை அதை வாங்கினதுக்கு உண்டான காசு மேலே வட்டியோ நீங்கள் எடுத்து வச்சே ஆகணும். அதே போல் கேபிட்டல், கேபிட்டலுக்கு வட்டி கொடுத்தே ஆகணும். ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன்னா அதுக்குண்டான ரெம்யூனரேஷனோ டிவிடெண்டோ ஏதோ சம்திங் கொடுத்தே ஆகணும். லேபர், இவன் வயிற்றில் வேணும்னா அடிக்கலாம். அதாவது அரசாங்கமே குறைந்தபட்ச கூலி அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம் நாம் இந்த செவிலியர் வேலை நிறுத்தம், கோர்ட்டுக்கு போகுது கேஸு, ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேறு வேலைக்கு போங்கங்கிறாரு. இப்போ நான் ஒரு தொழிலை செய்கிறேன், அந்த தொழிலில் எனக்கு லாபம் கிடைக்கிறது, அந்த லாபம் எப்படி கிடைக்கும், தாஸ் கேபிட்டல் கார்ல் மார்க்ஸ் அவர் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு, தொழிலாளியின் வயிற்றில் அடிக்காமல் உங்களால் லாபம் ஈட்ட முடியாது. அதனால தான் வந்து அந்த தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது 9 வந்து தர்மஸ்தானம், தர்மஸ்தானம்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அப்பா, இப்போ ஒரு மகன் அப்பாவோடு இருக்கான்னு வைங்க, அப்பா வந்து அவரும் வந்து குழந்தையாக பிறந்து வளர்ந்து வந்தவர் தான். இந்த குழந்தை பிறக்கிற நேரத்துக்கே அப்பாவுக்கு வந்து இந்த வாழ்வின், உலக வாழ்வின் அர்த்தமற்ற தன்மை ஓரளவுக்கு மண்டைக்கு ஏறி இருக்கும். அவர் வந்து அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருப்பார். அதுவும் இந்த ஜாதகன் வளர்ந்து வரும்போது, இப்போ இந்த ஜாதகனுக்கு ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வைங்க, அப்போ அப்பா வந்து அப்பாவுக்கு ஒரு 55 வயசாவதாக இருக்கும். அந்த 55 வயசுக்கு அப்பாவுக்கு மேட்ரு ஓப்பன் ஆகியிருக்கும், இந்த மனித வாழ்க்கை, உலக வாழ்க்கை அர்த்தம் இல்லாத வாழ்க்கை, இங்கே வந்து ஸ்தூலமான விஷயங்களை விட மன திருப்தி தான் முக்கியம் அப்படிங்கிற மெச்சூரிட்டி வந்திருக்கும். அந்த 55 வயதுடைய அப்பாவுடன் இந்த 25 வயது மகன் ஒன்றிணைந்து பயிற்சி பெறும்போது, வேலை பார்க்கும்போது அங்கே வரக்கூடிய ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட். இப்போ அதனால தான் நாம் பார்க்குறோம், இப்போ இந்த ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கு. அது வந்து வரி ஏய்ப்புக்காக வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க, ஆனால் அவன் வரி ஏய்க்க வச்சுருக்கானோ இல்லை எம்ஜிஆர் வேலை பண்ண வச்சுருக்கானோ, எம்ஜிஆர் வேலை ஓரளவுக்காவது நடக்குதா இல்லையா, அதாவது தொழில் செய்வதால் வரக்கூடிய கருமம், இந்த எம்ஜிஆர் வேலைகளால்
குறையுது. அதுதான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்ன அந்த நிபந்தனையை மறுபடி ரிப்பீட்டு, அந்த 9 குடையவரும் 10 குடையவரும் உங்கள் லக்னத்துக்கு யோகக்காரகர்களாகவும் சுபர்களாகவும் இருந்தால்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.